குழந்தைங்க வளர்ப்பு பற்றின வீடியோ வந்து போட்டிருந்தேன், எல்லாருமே வந்து நல்லா கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது 5 பேர் போட்டிருந்தது, உமா சாந்திஸ் கார்டன் அண்ட் கிச்சன், யூடியூப் லோட்டஸ் தமிழ் சேனல், சித்ரா சமையல், அம்மாஸ் கிச்சன், நிக் கிச்சன். இவங்க வீட்டுக்கு போதங்க, போய் ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? தம்மு தம்மு பொண்ணுங்க போய் எப்படி தம்மல் அடிக்க முடியும்? பாத்தீங்களா, எனக்கு ஸ்மோக் பண்ற பொண்ணுங்களை தான் பிடிக்கும். தம்மு அடிச்சதே இல்லைன்னு சொல்ல. நான்லாம் தாலி கட்டிக்கும் போது என் புருஷன் எட்டிதான் கட்டணும் அப்படி நிமிந்து உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆம்பளைகளுக்கு வெக்கமா இருந்தா அவங்க குனிஞ்சுக்கிட்டோம். ஆமா பார்ட்னர், நீ நல்லா நிமிந்தே உட்காரு, என் பொண்டாட்டி அப்படிதான் இருக்கணும். ஹலோ, நான் உன்ன சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். நான் பொதுவா சொல்லல, உன்னதான். சாப்பிட்டியா? இல்லங்க. என்ன சாப்பிட்ட? என்னடி வாய்ஸ் இது? ஐ லவ் யூ. போதும் போதும். தெரியல. மாம உன பொண்ணு வந்திருக்க, நீ என்ன சொல்ற? எதுக்கு பாசிங்கம்மா என்கிட்ட கேக்குற? நீ பாத்து யார சொல்றியா? உங்களுக்கு தான் கழுத்து நீட்டுவேன். எனக்கு வரப்போற புருஷன் பெரிய குபேரனாவோ கொப்பேரட்டியாவோ இருக்கணும்னு நான் ஆசைப்படல. புருஷனுங்க வருமானத்துலதான் கொண்டாட்டிங்க தன்மானம் இருக்கு. வரவன் கூலிக்காரனா இருந்தா 50 ரூபாய் கொடுத்தாலும் போதும்,
கட்டியா குடிக்கிறத கரைச்சு குடிச்சு வாழ்ந்துருவேன். பாத்தியா மாப்பிள, இப்படிப்பட்ட பிள்ளைக்கு நான் எப்படிப்பட்ட மாப்பிள வாக்கணும்? என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு 3 வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்டடிச்சமா, செட்டில் ஆனமா, நாலு குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசாக்கு மாதிரியே தெரியுது. ഇങ്ങനെയൊക്കെ നടന്നാ മതി ഒരു കല്യാണം കഴിക്കണ്ടേ? ആരെ? ആരെങ്കിലും. ഓഹോ, താനിപ്പോ ഡ്രൈവർ പണി നിർത്തി ബ്രോക്കർ പണി തുടങ്ങി. கிட்டந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான், இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணும். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம். இந்த உலகத்துல தப்பு சரின்னு எதுவும் கிடையாது ப்ரோ. நாம செய்யற வேலையை நம்மால நியாயப்படுத்த முடிஞ்சா அது சரி, முடியலன்னா அது தப்பு, அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க. என்ன பாருங்க, நல்லா பாருங்க. உங்க மனசுல அவ மேல கொஞ்சம் உண்டு, லவ் இல்ல? ச்சே, பைத்தியம் மாதிரி பேசாத. இல்லன்னு சொல்லி நான் உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்றேன். போதும் போதும். ஐ லவ் யூ டி. ஐயோ, அப்பா ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ஐ நோ, வாயில இருந்து அது എന്തായാലും തന്നെക്കാട്ടിലും ബെറ്റർ.